வெல்கம் டு பிரீத்தியின் கைமணம். இன்றைக்கி பிரீத்தியின் கைமணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ நாராயணா நாட்டு மருந்து கடையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம நீலாங்கரையில், சின்ன நீலாங்கரையில் வாசன் ஐ கேரோ ஜிஎம் ஹார்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. வாங்க நம்ம மருந்து கடைக்குள்ளே நம்ம போகலாம். இந்த மருந்து கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனேவே இங்கே வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் அவைலபிள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சக்கரவியாதிக்கு உண்டான மருந்துகளும் இருக்குது. அதுக்கப்புறமா மாப்பிளை சம்பா ரைஸ், எல்லா சிறுதானிய வகைகளும் இங்கே இருக்குங்க. குடிநீர், அதாவது மூலிகை குடிநீர், எல்லாமே எல்லா பொருட்களும் இருக்குது. இங்கே வந்து இல்லாத பொருட்களே ஒன்றுமே இல்லைங்க. எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். மருந்து சாமான்கள், பூஜை சாமான்கள். அதை தவிர இன்னொரு ஃப்ளோர் ஆரம்பிச்சிருக்காங்க. பூஜை சாமான்களை வைக்கிறதுக்கு மட்டுமே இன்னொரு ஃப்ளோர் ஆரம்பிச்சிருக்காங்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸில் வீட்டுக்கு தேவையான, அதாவது டிஸ்ட்ரிக்ட் தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிறுதானியங்களில் செய்த லட்டு எல்லாமே வச்சுருக்காங்கங்க. டிஸ்பிளேயில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் ஆயிலேருந்து, அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு உண்டான ஆலோவேரா ஜெல், அப்புறம் ஆயில், தலைக்கு போடுற ஆயில், விதவிதமான நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஆலோவேரா ஜெல், அப்புறம் வந்து அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குங்குமாதி தைலம் அப்படிலாம் போட்டு சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மருந்து, அதாவது வேர்கள் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து இந்த செக்ஷனில் வந்து சாம்பிராணி புகை, சாம்பிராணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பூசு மஞ்சத்தூள், பெரிய பேக்கெட்டுங்களாம் இருக்குது. கோபுரம் பூசு மஞ்சத்தூள் இருக்குது. தாழம்பூ குங்கும், தாழமும் குங்குமம் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி தாலிக்கயிறு, இந்த மாதிரி ஜவ்வாது வாசனை பொருட்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து கண்ணாடி, அதாவது கொலுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. நூல்கண்டு இதெல்லாம் இருக்குது. சுண்ணாம்பு வகைகள் எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம லூஸில் கொடுத்துட்ருக்காங்க போல் இருக்குது. சாம்பிராணி, அதுக்கப்புறம் விபூதி, இந்த மாதிரி திரி வகைகள் எல்லாமே இருக்குங்க. இங்கெல்லாம் திரி வகைகள், நாமக்கட்டி வகைகள் இருக்குங்க. அப்புறம் சுருட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். இது வந்து இது ஃபுல்லாக பேக்கிங் செக்ஷன். இங்கே வந்து ஃபுல்லாக பேக்கிங் செக்ஷன் இருக்குங்க. இவங்களே வந்து ஹோல்சேலில் வாங்கி இங்கே பேக் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே பேக் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம அதிகமாக வேணும்னா கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ நிறைய விதைகள், நிறைய மருந்து சாமான்கள் எல்லாமே இங்கே வந்து பேக்கிங்கில் இருக்குது. நிறைய நமக்கு கேள்விப்படாத சாமான்கள், அதாவது மருந்து சாமான்கள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து எல்லாமே பேக்கெட் இருக்குது. மரமஞ்சள், அசோகப்பட்டை, அரச விதை இருக்குது. இதெல்லாமே பவுடர், ஆலம் விதை, அரசம்பட்டை, மாதுளை ஓடு, நன்னாரி, லவங்கப்பட்டை, பூந்திக்கொட்டை, இந்த மாதிரி பூமி சர்க்கரை, நொச்சி, தொட்டாச்சி நிங்கி, தொட்டாச்சி நிங்கியோட பவுடர் கொடுத்துருக்காங்க. சீந்தில், மூக்கரட்டை, கற்றாழை, ஸோ தேன்கனி, அந்த மாதிரி நிறைய விதங்களில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு எப்போல்லாம் கேட்குறோமோ அதை நம்ம அவங்களுக்கு தேவைப்படச்சு எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து வேப்பம்பூ சொல்லுவோம் இல்லையா, நம்ம வேப்பம்பூ ரசம். ஸோ அதை வந்து இங்கே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி கயிற்சிக்காய் விதைகள், கயிற்சிக்காய் வாங்கிறத விட கயிற்சிக்காயோடைய பொடி பண்ணி வச்சுருக்காங்க. முசுமுசுக்கை, முருங்கை இலை எல்லாமே பவுடர். தண்ணீர் விட்டான், கோரைக்கிழங்கு, ஓமம், இதெல்லாமே பவுடராக இருக்குது. மணத்தக்காளி, மணத்தக்காளியும் பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிலவேம்பு, மலைவேம்பு, நிறைய விதமான மருந்து சாமான்கள் எல்லாமே இருக்குது. நிறைய மருந்து வித சாமான்கள்லாம், வெண்தாமரை, நாயுருவின்னு இருக்குது பாருங்கள். நம்மளாம் கேள்விப்படாத மருந்து பவுடர்லாம் இருக்குது இங்கே. வெந்தயம், குப்பை மீனி, வெற்றிவேர், கருவேப்பிலை, பாத நாராயணன், அந்த மாதிரி சிற்றரத்தை, கடுக்காய், இது எல்லா பொடி வகைகளும் இதில் இருக்குது. யானை நெருஞ்சில், வசம்பு, கீழாநல்லி, பெரியாநங்கை, சிறியாநங்கை. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் நமக்கு இது தெரியும்.
செம்பருத்தி பூ தெரியும். நம்ம செம்பருத்தி பூ கிடைக்காத நேரத்தில் செம்பருத்தி பூ உடைய பொடிகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இது வந்து ஆடாதோட செம்பருத்தி இலை, செம்பருத்தி இலையோட பொடியும் தனியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் இருக்குது, அருகம்புல் பொடி இருக்குது. ஸோ ரோஜாப்பூ, உங்களுக்கு ரோஜாப்பூ கிடைக்காத நேரத்தில் ரோஜாப்பூ பொடி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பொடுதலை, ஆரஞ்சு தோல், தூதுவளை, கருந்துளசி இந்த மாதிரி வகைகள்லாம் இருக்குங்க. இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், இஞ்சி சீயக்காய் வந்து நம்ம கலவை அரைச்சி வச்சுருக்காங்க. நம்ம வந்து தேடி அரைச்சி நம்ம போட வேண்டியதில்லை, நம்ம இங்கே வந்தோமா வாங்கணுமா நம்ம யூஸ் பண்ணோமான்னு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் பொடி, கஸ்தூரி மஞ்சள்லாம் இங்கே பேக்கிங்கில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. வாசனை பொடி, அதாவது குளியல் பொடி இங்கேயும் இருக்குது. இதெல்லாம் விலை வந்து ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்கும். இது வந்து ராக் சால்ட், நம்ம வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கல்லுப்பு வந்து அயோடின் நிறைய இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுவுமே நம்ம உடம்புக்கு கெடுதி. ஸோ இந்த மாதிரி ராக் சால்ட் வந்து நம்ம கல்லாக வாங்கி, அதாவது கிறிஸ்டலாக, தூளாக வாங்காமல் கூட நம்ம இந்த மாதிரி கிறிஸ்டலாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கிறிஸ்டல் வந்துட்டு நல்லாயிருக்கும். இதோட விலை வந்துட்டு 85 ரூபா தான் இது. ஸோ வந்து இந்த மாதிரி, இந்த மாதிரி விதை. அப்புறம் வந்து ரோஸ் வாட்டர்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே. இந்த இடத்துலங்காய், அதாவது வத்தல் வகைகள் இருக்குது இங்கே. பாவக்காய், சுண்டைக்காய், மணத்தக்காளி, அப்புறம் வந்து நார்த்தங்காய் இருக்குது. ஸோ இங்கே வந்து நார்த்தங்காய் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் அலைஞ்சி போடணுன்ற அவசியம் இல்லை. இது கொத்தவரங்காய் இருக்குது, மணத்தக்காளி இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல வந்து மிளகாய் இருக்குது வத்தல். ஸோ இதெல்லாம் பாவக்காய், இங்கே பாருங்கள் பாவக்காயோட வத்தல் இருக்குது. இதை பொறிச்சு நம்ம தை சாதத்துக்கு இல்லை குழம்புக்குமே போட்டுக்கலாம் நம்ம. இது மிளகாய், அப்புறம் வந்து இது வந்து சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காயை காய வச்சு வைக்கிறது. இது வந்து மணத்தக்காளி விதை, இது வந்து கொத்தவரங்காய், இது வந்து கொடும்புளின்னு சொல்லுவோம் இல்லையா, கொடம்புளி. ஸோ உடம்பு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அது இதெல்லாமே அரிசி வத்தல் இருக்கும், முறுக்கு வத்தல், நீட்டு வத்தல், ஜவ்வரிசி வத்தல், காரம் போட்ட ஜவ்வரிசி வத்தல். ஸோ இதுலேயும் முறுக்கு காரம் போட்டது இருக்குது. இது வந்து வடகம் செஞ்சுருக்காங்க, வத்தல் அப்பளம் மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து நவதானிய பருப்பு பொடி, இது வந்து நவதானிய பருப்பு பொடி. ஸோ எல்லா தானியங்களும் சேர்த்து நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை நம்ம இட்லி பொடியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளு சாத பொடி இருக்குது, கொள்ளு சாத பொடி, தூதுவளை பொடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாமே தூதுவளை ரசப்பொடி, தூதுவளை ரசப்பொடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொடி வகைகள் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு பட்டாணி, பட்டாணி வேர்க்கடலை, உப்புக்கடலை எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. இங்கே வந்து கம்பு மாவு, ராகி அந்த மாதிரி மாவும் இருக்குது. இது மாதிரி இந்த பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. சிறுதானியங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க, ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா இது மாதிரி பேக்கிங் எடுத்து நம்ம வறுத்தோ இல்லை இது பண்ணி நம்ம மாவாக அரைச்சிக்கலாம் நம்ம. ஸோ இது பாருங்கள், கவுனி அரிசி, இது வந்து கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க, நம்ம கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம வேணுன்ற அரிசிகளை நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா இது இதெல்லாமே அதே ஒரே வகைகள் தான். இங்கே வந்து டேட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்ஸ் இருக்குது, எல்லாமே சீட் சீட்லெஸ் எல்லாமே கோகுலம் டேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. விதமான கருப்பு திராட்சை, கருப்பு டேட்ஸ் இருக்குது இங்கே, எல்லாம் இம்போர்ட் திங்ஸ்லாம் இருக்குது. மேலே வந்து கலவை சீயக்காய் பொடி பாக்ஸில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இது பாக்ஸாக வாங்கினா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கலவை சீயக்காய் பொடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து கஸ்தூரி மஞ்சள், நம்ம இதை வந்து அப்படியே பேக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம. ஸோ வாசனை பொடிகள் எல்லாமே இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான பொடியை நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து இது வந்து இது வந்து துளசி டீ டீ வகைகள் ஜிஞ்சர் டர்மரிக் இந்த மாதிரி முருங்கைப்பூ லேகியம் இதெல்லாமே இருக்குது நாட்டு மருந்து கடையில். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே நவதானியங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த முறுக்கு வகைகள் அதாவது நம்மளுடைய சாப்பிட்ற தின்பண்டங்கள் எல்லாமே இருக்குது. இது வந்து எல்லாமே ரொம்ப சிகப்பரிசியில் பாருங்கள் சிகப்பரிசியில் செஞ்ச முறுக்கு இருக்கும். எல்லாமே சிறுதானியங்களில் செஞ்ச முறுக்கு வகைகள் மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை சம்பாவுடைய முறுக்கு வகைகள் இருக்கும். எல்லாமே சிறுதானியங்களில் செஞ்சது ஆரோக்கியமானது கம்பு அரிசியில் செஞ்சது தான் ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம எண்ணெயும் அவ்வளோவா இல்லை. கோவில்பட்டியிலேருந்து செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. கோவில்பட்டி வந்து ஃபேமஸ் இல்லையா. இது வந்து மக்கூன்ஸ் இருக்குது இங்கே முந்திரி பருப்பு ஸ்வீட்ஸ் இது ரொம்ப தூத்துக்குடியோட ஸ்பெஷல். ஸோ கை இது வந்து நம்ம உருண்டை பொறி உருண்டைகள் இருக்குது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ ரா ரைஸில் ஃப்ளார் அதாவது பச்சரிசியில் செஞ்ச முறுக்கு வகைகள் இடியாப்பம் மாவு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் போல் இருக்குது. இதெல்லாம் தானியா ஜிஞ்சிலி ஆயில் அதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பெரிய பெரிய பேக்கேஜ் சிறுதானியங்கள் எல்லாமே இருக்குது. நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சிறு பேக்கெட்டும் பண்ணியிருக்காங்க. பெரிய பேக்கெட்டுங்களும் இருக்கும் பெரிய பேக்கெட்ஸுங்களும் இருக்கும். இது வந்து கொள்ளு வகைகள் எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஊறுகாய் வகைகள் எல்லாமே இருக்கும். இங்கே எல்லாமே ஊறுகாய் வகைகள் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து நிறைய ஊறுகாய் பேக்கெட் பண்ணியிருக்காங்க. இது நெல்லை ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாமே வந்து மேலே வந்து நாட்டு சர்க்கரை நாட்டு வெல்லங்கள் எல்லாமே இருக்குது. பேக்கிங் சோடாஸ் அப்புறம் வந்து ஹனி வெரைட்டிஸ் ஆம்லா ஹனின்னு போட்டிருக்கு. ஸோ அதெல்லாமே இருக்குது. அதர் ஐட்டம்ஸும் இருக்குது. நாட் இங்கேயே ப்ரிப்பேர் பண்ண பொருட்களும் இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள் இது வந்து பருப்பு பொடி அதாவது இட்லி பொடி பருப்பு பொடின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதத்தில் போட்டு சாப்பிட்றது கருவேப்பிள்ளை பொடி ரொம்ப நல்லது. ஸோ நம்ம தலைமுடிக்கு நம்ம நல்லா வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா. இட்லி தோசை பொடி அந்த மாதிரி பொடி வகைகள்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து கடலை மிட்டாய்கள் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்ஸில் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கடலை மிட்டாய்கள் இருக்குது. இது வந்து ரவுண்ட் ஷேப்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய்கள் எல்லாமே இருக்குது. நம்ம சிறு வயசில் சாப்பிட்டதை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுத்து இதை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. எள்ளு மிட்டாய் பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இது வந்து தேன் மிட்டாய் நம்ம சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா. தேன் மிட்டாய் நம்ம இது வந்து ரொம்ப ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது நல்லா லைட் கலரில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தின்பண்டங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இங்கே. நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். தென் முறுக்கு அதிரசம் எல்லாமே இருக்குங்க. இது வந்து பாம் கேண்டி அதாவது பனை வெல்லம் பெரிய கட்டிகளாகவும் இருக்குது. நாட்டு சர்க்கரை எல்லாமே இருக்கும். அதாவது நேச்சுரல் சுகர் சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து ஆக்சுவலாக நம்ம சுகர் இல்லாதவங்க நம்ம போட்டு குடிக்கலாம். நாட்டு சர்க்கரை கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணுறது இது. அட அட நில்லுங்க, இன்னும் முடியல. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். என்ன பிரீத்தின் கைமனத்தில் எபிசோட் போட ஆரம்பிச்சிட்டோன்னு பார்க்குறீங்களா? வெயிட் அண்ட் வாட்ச்.